வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். பலத்த பாதுகாப்புடன் ரஞ்சன் பாராளுமன்றத்தில் ஒலி நாடாக்களினால் சிரமத்துக்குட்பட்ட அனைவரிடமும் அவர் மன்னிப்பு கோரினார். கானியாவுடன் ஷானி மற்றும் நிஷாந்த் ஆகியோர் தொலைபேசி ஊடாக தொடர்பு. பிணைமுறை கணக்காய்வு அறிக்கை சகல மக்கள் பிரதிநிதிகளிடமும். நெருக்கடியை தீர்த்து வைக்க ரணில் தனது சகாக்களுக்கு அழைப்பு. சஜித் அமைப்பாளர்களுடன் சந்திப்பு. உலகிற்கு விடை கொடுத்தார் ஒலிபரப்புத்துறையின் நிமயம் ARM ஜெஃப்ரி. பயங்கரமாக பரவுகிறது சீன வைரஸ். அவையமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய ஒலிநாடா தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பலத்த பாதுகாப்புடன் இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் அவர் சிறைச்சாலை வாகனத்தில் விசேட பாதுகாப்புடன் பாராளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். விசேட உரை நிகழ்த்த ரஞ்சன் ராமநாயக்க சபாநாயகரிடம் அனுமதி கோரிய போதிலும் அவர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. நிலைய கட்டளைகளின்படி உங்களுக்கு உரை நிகழ்த்த சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. பின்னர் பாராளுமன்ற விவாதத்திற்கு புறம்பாக அவருக்கு கருத்து வெளியிட அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவரது விசேட உரையில் தனது ஒலி நாடாக்களினால் சிரமத்துக்குட்பட்ட அனைவரிடமும் அவர் மன்னிப்பு கோரினார். பொதுமக்களுக்கு நான் இதனை கூறுகிறேன். நான் உள்ளத்தால் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன். ஊழல்களை வெளிப்படுத்தும் இந்த ஒளிநாடாக்கள் ஊடாக நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியமையால் எவருக்கேனும் தனிப்பட்ட முறையில் கலங்கம் ஏற்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதே நேரம் ரஞ்சன் ராமநாயக்கவுடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள நீதிவான் தம்மிக் ஹேமபால கொழும்பு குற்றவியல் பிரிவில் வாக்குமூலம் அளித்தார். பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் குற்றவியல் பிரிவில் இருந்து வெளியேறினார். இதே நேரம் ரஞ்சன் ராமநாயக்கவுடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணவக்கவும் விசேட வாக்குமூலம் அளித்தார். ரஞ்சன் ராமநாயக்கவின் சர்ச்சைக்குரிய உரையாடல் தொடர்பாக பல ஊடக சந்திப்புகளில் கருத்துகள் வெளியிடப்பட்டன. சுவிஸ் தூதரக ஊழியர் கானியாவுடன் ஷானி அபிசேகர, டிஷாந்த சில்வா மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் உட்பட அப்சர்வர் முன்னாள் ஆசிரியர் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளதாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இதே நேரம் கானியா பனிஸ்டரின் செல்லிட தொலைபேசி உரையாடல்களை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அரச பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரகசிய போலீஸ் முன்னாள் பணிப்பாளர் ஷானியா பேசேகர, சுவிசுக்கு தப்பிச் சென்றுள்ள முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்த சில்வா, லேக் ஹவுஸ் முன்னாள் தலைவர் நிஷாந்த குரே, சண்டே அப்சர்வர் முன்னாள் ஆசிரியர் தரிஷா பெஸ்டியன் ஆகியோர் சுவிட்சர்லாந்து தூதரக ஊழியர் கானியா பனிஸ்டருடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் லக்னா பரணநாம என்பவரின் பேரில் உள்ள தொலைபேசி சிம் அட்டையை பயன்படுத்தியுள்ளதாகவும் ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். தரிஷா பெஸ்டியன், கிருஷாந்த குரே ஆகியோர் வெளிநாடு சென்றுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். எதிர்வரும் 23ஆம் தேதி இது தொடர்பாக ரகசிய போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்குமாறும் இதன் அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவிட்டது. கானியாவின் செல்லிட தொலைபேசி அரச பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டார். தூதரக சலுகைகள் தொடர்பாக உள்ள வியானா உடன்படிக்கையின்படி செல்லிட தொலைபேசிகள் பரிசீலிக்க முடியாது என பிரதிவாதி சார்பிலான சட்டத்தரணி தெரிவித்தார். வியானா உடன்படிக்கையின்படி இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வரப்பிரசாதங்கள் மாத்திரமே இப்பெண்ணுக்கு இருப்பதாக குற்றவியல் வழக்கு விசாரணைக்காக அவரது செல்லிட தொலைபேசியை பரிசீலிப்பது அதற்கு தடையாக அமையாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தன்னை வெள்ளை வேனில் கடத்தி சென்றதாக கூறி அரசாங்கத்தை சிரமத்துக்குட்படுத்த பொய்யான செய்திகளை பரப்பியதாக கானியா பனிஸ்டர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிங்களம், தமிழ், முஸ்லீம் என்ற பேதமின்றி ஒரு நாட்டில் பிறந்தவையால் இரட்டையர்கள் போன்று ஒன்றாக சிந்தித்து ஒன்றாக வாழக்கூடிய இலங்கையர்களை காண்பதே தனது எதிர்பார்ப்பு என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை இரட்டையர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த இரட்டையர் கலாச்சார கண்காட்சியில் நேற்று மாலை கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒன்றாக உலகை காண அதிர்ஷ்டம் கிடைத்த 25 இரட்டையர்களால் 1996 இலங்கை இரட்டையர் சங்கம் உருவாக்கப்பட்டது. இன்று அந்த சங்கத்தில் 28,000 இரட்டையர்கள் உள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கண்காட்சியில் 12,491 அங்கத்தவர்கள் இணைந்திருந்தனர். இது ஒரு உலக சாதனையாகும். இதற்கு முன்னர் கூடுதலான இரட்டையர்கள் இந்தியாவில் ஒன்று கூடியிருந்தனர். அங்கு 8,004 பேர் ஒன்று கூடினர். தேரர்கள், மதகுருமார்கள், பிக்குனிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், மருத்துவர்கள், தாதியர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இதில் இணைந்திருந்தனர். அவர்களின் கலாச்சார அங்கங்கள் விழாவை மேலும் மெருகூட்டின. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அங்கு உரையாற்றினார். நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஒரு இரட்டையர் பெரிய கூட்டம் ஒன்று இங்கு திரண்டுள்ளது. சிங்களம், தமிழ், முஸ்லீம், பரங்கியர் என்று பலரும் இணைந்துள்ளனர். சிங்களமாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், ஒரே நாட்டில் பிறந்தால் இரட்டையர்கள் போன்று ஒன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாட்டை காண்பது எனது எதிர்பார்ப்பாகும். மொட்டும் சுதந்திர கட்சியும் இரட்டையர்களாகிவிட்டன. ஆதரவு வழங்கும் ஏனைய கட்சிகளும் அவ்வாறு நாட்டுக்காக ஒன்றாக இணைந்துள்ளன. சில அரசியல் கட்சிகளின் பெயர்களை கூறும் போது அது காலனித்துவவாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் குழுக்கள் என நினைக்க தோன்றுகிறது. அந்த அரசியல் கட்சிகளின் பெயர்களை கூறும் போது அவர்கள் நாட்டை பிளவுபடுத்துவார்கள், நாட்டை விற்பனை செய்வார்கள் என்பதை சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இரட்டையர்கள் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கிறேன். நியூன் தருவ எக்கிட்ட இன்னும் ரத்த வேணும் வேணும் எக்கிட்ட இன்னும் கேள்வி விசுவாசம். இதே நேரம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளை எட்ட இலங்கை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஆதரவு வழங்க தமது அமைப்பு தயார் என ஐநாவின் வதிவிட இணைப்பாளர் ஹனா சிங்ஹா தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்க யுனிசெஃப் அமைப்பின் அனுசரணையில் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் அங்கு தெரிவித்தார். தாம் அதுபோன்ற வேலை திட்டம் ஒன்றை அடையாளம் கண்டுள்ளதாகவும் சிங்ஹா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடன் தொடர்புபட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். மத்திய வங்கி பிணைமுறி கணக்காய்வறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பிணைமுறி தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி கணக்காய்வறிக்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்து கொள்வதற்காக சபையில் சமர்ப்பிக்க சபாநாயகர் கரு ஜெயசூரிய தீர்மானித்தார். இவ்வாறு சபையில் சமர்ப்பிக்கப்படுவதன் ஊடாக நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தான் நம்புவதாக சபாநாயகர் அங்கு தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறைகள் தொடர்பான கணக்காய்வு அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்கிறேன். இதற்கென பாராளுமன்றத்தில் 2 விவாதம் நடத்த அனுமதி தர முடியும். அதனை என்னால் தனிமையாக எடுக்க முடியாது. கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கலாம். அந்த அறிக்கையை முழு நாளும் இவரால் வாசிக்க முற்பட்டால் என்ன செய்வது? இதனை விவாதத்திற்கு வரையறுக்காமல் இதனுடன் தொடர்புபட்ட மேலிருந்து கீழ் மட்டம் வரை உள்ளவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். உங்களின் கண்காணிப்பின் கீழ் இது இடம்பெறும் என நான் நினைக்கிறேன். இதனை காரணமாக வைத்து உண்மையான மோசடிக்காரர்கள் ஒருபுறம் இருக்க தொடர்பில்லாதவர்களுக்கும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இந்த விவாதம் விரைவில் வழங்கப்பட வேண்டும். இங்கிருப்பவர்கள் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசடிக்காரர்கள் மறுபுறம் உள்ளார்கள். மக்கள் தீர்ப்பு வழங்கி உங்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவர்களின் திருமண வீடுகளுக்கு நீங்களே சந்தித்தீர்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. இன்று முற்பகல் 10 ஆரம்பமான இந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த வாரம் இடம்பெறும் பாராளுமன்ற விவாதம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கட்சி அமைப்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. கட்சியின் எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பாக சஜித் பிரேமதாசவினால் அமைப்பாளர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடி இன்னும் தீர்த்து வைக்கப்பட நிலையில் இது தொடர்பாக பேசப்படுகிறது. அவருக்கு அல்லது கட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்களா என்பது எனக்கு தெரியாது. அவ்வாறு கூறியிருந்தால் கட்சியின் செயலாளரையாவது அறிவுறுத்த வேண்டும். தனுவத்கல்லது
நான் கட்சியின் தலைவரோ பிரதி தலைவரோ அல்ல. எனக்கு எவ்வாறு தொடர்பாக தெரிய வரும்? ரணிலிடமோ சஜித்திடமோ கேட்டுக்கொள்ளுங்கள். மூன்று தலைவர்கள் ஒன்றாக செயல்படுவார்கள். ஒரு தலைவர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எமக்கு மூன்று தலைவர்கள் அவசியம். கடந்த வியாழக்கிழமை கட்சி தலைமைத்துவம் தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்க ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூடிய போதிலும் கருத்து முரண்பாடுகள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து தீர்மானமின்றி கூட்டம் நிறைவடைந்தது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்தனர். வெளியேற்ற முடியாமல் உள்ள கட்சி தலைவரை வெளியேற்ற முயற்சிக்குமாறு சஜித் பிரேமதாசவை நாம் கேட்டுக்கொள்கிறோம். 15 ஆண்டுகளாக கட்சி தலைவரை வெளியேற்ற முடியாமல் வெற்றிகரமான முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அசார்த்தக உற்சாக சார்த்தகளை சஜித் பிரேமதாச மத்துமாட்ட முழிம ஏ வேடையை கரலா ஏகாதிபத்தியத்தை விருத்தாய் கல பெண்ணாண்டு கரு ஜயசூரிய மகத்தியா ஏக்கம் ரணில் விக்ரமசிங்க மகத்தியா சஜித் பிரேமதாச மகத்தியா புத்தில துந்தினாத்திர சாக்காட்சா பேத்தினாக்கில இதிரியே நாயகத்தே சம்பந்தி. வெளியிடுங்கள். உங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை இருப்பதை போன்று பதிலளிக்கும் அல்லது அளிக்காமல் இருக்கும் உரிமையும் என்னிடம் உண்டு. அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க மாட்டேன். உத்தர தீமே நொதீமே ஐத்திய மட்ட தீனவா உத்தர தென்ன அதற்கான பொறுப்புண்டு நாம் நியாயமாக நோக்கணும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கலந்துரையாளர்களிடம் வருகின்றனர். சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக சிறிகொத்தவில் கலந்துரையாளர்களிடம் வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலும் சிறிகொத்தவிலும் சிக்குண்ட சிலர் உள்ளனர். சஜித் பிரேமதாச மீண்டும் தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார். நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் அரசாங்கம் கைச்சாத்திடப் போவதில்லை என அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கருத்து வெளியிட்டனர். தேர்தல் மேடைகளில் ஆற்றிய உரைகளின்படி இது தொடர்பாக இயன்ற அளவு விசாரணைக்கு உட்படுத்தியதாக அறிந்தோம். ஆனால் இன்று மீண்டும் ஆராய வேண்டும் என கூறுகின்றனர். அதன் பின்னர் சபையை அறிவுறுத்த வேண்டும். எமது நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதனையும் நாம் முன்னெடுத்து செல்ல மாட்டோம். MCC மற்றும் சோபா ஒப்பந்தம் தொடர்பாக பேசும் போது அமைச்சரவையில் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். இதில் 70% சிறந்தது என்றும் 30% மோசமானவை என்றும் கூறுகின்றனர். சகல சந்தர்ப்பங்களிலும் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பது சிறந்தது. கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இது நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனை ஒரு பெரிய நாடு செய்து கொண்டுள்ளது. இதிலிருந்து உரிய முறையில் வெளியேற வேண்டும். பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் குறைவடையும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா இதனை தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை ஓராண்டு அதே மட்டத்தில் வைத்திருப்பது எமது எதிர்பார்ப்பாகும். அது ஒரு இலகுவான காரியம் அல்ல. எதிர்வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொருட்களின் விலைகள் குறைவடையும் என நான் மிக பொறுப்புடன் கூறி வைக்க விரும்புகிறேன். விலையை குறைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 3,175 பொருட்களுள் 2,621 பொருட்களின் விலைகள் ஏற்கனவே குறைக்கப்பட்டுள்ளன. 554 வகையான பொருட்களுக்கு மாத்திரமே இதுவரை விலை குறைக்கப்படவில்லை. அரிசி விலை தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சர் அங்கு கருத்து தெரிவித்தார். கீரி சம்பாவின் விலை துரிதமாக குறைவடைந்து வருகிறது. மூன்றாம் தரப்பு விற்பனை செய்யும் இடங்களில் இதில் மாற்றம் இடம்பெற்றுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை 42,000 விற்பனை நிலையங்களை பரிசோதித்துள்ளது. 872 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இடைத்தரகர்களின் செயற்பாடுகளை இலங்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையாகும். கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம் ஊடாக குறைந்த விலையில் பொருட்களை வழங்க திட்டமிட்டுள்ளது. 2 வாரங்களில் நெல் சந்தைக்கு வர உள்ளது. 30 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை வழங்க திட்டமிட்டுள்ளோம். சில வேளை அதனை விட அதிகரிக்கலாம். சிறந்த விளைச்சல் கிடைத்து வருகிறது. உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்டவுடன் அதனை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள கல்வி தகுதி குறைந்தவர்களுக்கு அரசு நிரந்தர தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முறையான தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு இவர்கள் தொழில்களில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஸ்ரீ லங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 20ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக் கொள்ள முடியும். பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்ப படிவங்களை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னர் அந்த பகுதி கிராம உத்தியோகத்தர்களிடம் வழங்க முடியும். 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் 22,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவும் வழங்கப்படும். பயிற்சியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் வசிக்கும் பகுதியில் சம்பளத்துடன் கொடுப்பனவுகளும் பெறக்கூடிய அரசாங்கத்தின் நிரந்தர ஊழியர்களாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். 54,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும். ராஜாங்க அமைச்சர் SB திசாநாயக்க தெரிவித்த கருத்து குறித்தும் தயாசிரி ஜாசேகர விளக்கம் அளித்தார். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் கட்சி தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நிரப்பி எம்மிடம் ஒப்படைத்தால் அதற்கான நேர்முக தேர்வு விரைவில் நடத்தப்படும். ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன கூட்டணியை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு பதிலாக பதிவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ஒன்று இல்லை என்றும் அனைவரும் ஒட்டு சின்னத்தில் இணைந்துள்ளதாகவும் SB திசாநாயக்க கூறியுள்ளார். அவருடன் டிலான் பெரேராவும் நாம் ஒட்டு சின்னத்தில் இருப்பதால் எமக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த வேண்டாம் என கோரியுள்ளனர். அவர்கள் மொட்டு சின்னத்தில் இணைந்து கொண்டதில் பிரச்சனை இல்லை. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லை என்று கூற எவருக்கும் உரிமை இல்லை. கட்சி அதேவிதமாக உள்ளது. கட்சி அங்கத்தவர்களும் உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக அவர்களும் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. அதன் ஊடாகவே அவர்களுக்கு வெற்றி பெற முடியும். பொதுஜன முன்னணியினர் அவர்களை கவனத்தில் கொள்வதில்லை. மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டுவர ஆதரவு வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுப்பதாக பார்லிமென்ட் உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்லவும் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். 19வது சீர்திருத்தம் என்பது நாட்டில் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்த ஒரு சீர்திருத்தமாகும். அதனை பாதுகாப்பதல்ல, அதனை தவிடுபொடியாக்கிவிட மக்கள் முன்வர வேண்டும். இந்த நாடு இந்நிலையில் இருப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி 78ஆம் ஆண்டு கொண்டு வந்த அரசியலமைப்பை பொறுப்பு கூற வேண்டும். மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய புதிய யாப்பு அவசியம். அதனை நிறைவேற்றக்கூடிய புண்ணியத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம். சம்மாதம் வேண்டு கேளா அப்ப எக்ஸா ஜாதிக பக்ஷேட்டு ஆராதனா கருணும். அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து FCID எனும் சட்டவிரோத நிறுவனத்தை அமைத்தார்கள். 19வது சீர்திருத்தம் நாட்டு மக்களுக்கு ஒரு கண்கட்டி வித்தியாகும். திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அனைத்து குழப்பங்களையும் செய்தார்கள். அதற்கான நல்லாட்சி வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். ஒலிபரப்பு துறையின் நிமையம் காந்த குரலோன் பிரபல வானொலி புகழ் அறிவிப்பாளரும் பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரியின் முன்னாள் அதிபருமான AR ஜிப்ரி அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் இன்று இரவு சாய்ந்தமருதில் இடம்பெற்றது. விழுந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களிலெல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம் என 20 ஆண்டுகளாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓங்கி ஒழித்த அந்த குரல் இன்று நிரந்தரமாக அமைதியடைந்தது. ஒரு அறிவிப்பாளர், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், ஒரு கல்வியலாளர், ஒரு வளவாளர் என்ற அனைத்துக்கும் அப்பால் மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல மனிதனை நாடு இழந்துவிட்டது. எத்தனையோ பேர் உலகில் தோன்றி மறைகின்றனர். ஆனால் உலகம் பேசும் அளவு தனது வாழ்க்கையை சமூகத்துக்கு பயனுள்ள விதத்தில் நடத்தி மறைகின்றவர்கள் சிலர். அவர்களுள் ஒருவராக AR ஜிப்ரி நோக்கப்படுகின்றார். கிழக்கு மாகாணத்தின் கல்முனைக்குடியில் பிறந்த அவர் தனது ஆரம்ப கல்வியை இந்நாட்டின் பிரபல தலைவர்களை உருவாக்கிய கல்முனை வெஸ்லி கல்லூரியில் தொடர்ந்தார். பின்னர் குண்டசாலை விவசாய கல்லூரியில் இணைந்து டிப்ளோமா பட்டம் பெற்று வெளியேறிய அவர் புகழ்பூத்த ஒரு விஞ்ஞான ஆசிரியராக பிரபல்யமடைந்தார். ஆசிரியராக பணிபுரிந்த அவர் பிரபல கல்லூரிகளில் அதிபராகவும் பணியாற்றியுள்ளார். பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி, தொட்டபத்தை அல் பஹ்ரியா மத்திய கல்லூரி மற்றும் களுத்துறை மத்திய கல்லூரி போன்றவற்றில் அதிபராக பணியாற்றிய போது இப்பகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் சிறந்த 10 அதிபர்கள் தெரிவு செய்யப்பட்ட போது அவர்களுள் ஒருவராக மறைந்த AR ஜிப்ரியும் அடங்கியிருந்தார். பல்துறை ஆளுமை கொண்ட ஒரு ஆசானை, ஒரு அதிபரை, ஒரு அறிவிப்பாளரை இழந்திருக்கின்றோம்.
இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பாகிய அறிவு களஞ்சியம், அறிவு சுரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் அவர் மாணவர்கள் மத்தியில் மட்டுமன்றி வளர்ந்தோருக்கும் அறிவூட்டியுள்ளார் என்பதை மறுப்பதற்கில்லை. வானொலியில் ஒளிபரப்பாகிய பல நிகழ்ச்சிகளூடாக அவர் நேயர்களின் பேரபிமானத்தை பெற்றுள்ளார். பொது அறிவு விஞ்ஞானம் சார்ந்த விடயங்களை போதிக்கும் வளவாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். இலங்கை வானொலியின் சிறந்த செய்தி வாசிப்பாளராகவும் திகழ்ந்து நேயர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த ARM ஜிப்ரி, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் நீண்ட காலம் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார். சுயாதீன தொலைக்காட்சியின் வசந்தன் டிவி ஞாபகம் வருகிறது எனும் நிகழ்ச்சிக்கு தனது அந்திம காலத்தில் பேட்டி அளித்தமை இத்தருணத்தில் நினைவூட்ட விரும்புகின்றோம். முதல் முதலாவது என்னுடைய ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர் வந்து சொன்னார், ஜிப்ரி உன்னுடைய அறிவிப்பு நன்றாக இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி அழகாக நீ அறிவித்துக் கொண்டிருக்கிறீர், கீப் இட் அப், இதை தொடரும் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இந்த அறிவிப்பு துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. சில காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு அவர் காலமானார். அங்கிருந்து பாணந்துறை கிசல்வத்தையில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அன்னாரின் ஜனாசாவை பார்வையிட ஏராளமானோர் வருகை தந்தனர். அங்கு வருகை தந்த பலரும் அவரது சேவையை பாராட்டி பேசினர். இந்த சரிகாமலை கிராமத்திலே கூடியிருக்கின்ற சனவெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளவு பிரபல்யமானவர் என்பது வெளிப்படை. கல்வித்துறையிலே, ஊடகத்துறையிலே அதுபோன்று ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உள்ளம் கொண்டவர். இப்படியானுடைய இழப்பு, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவர் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார். ஜிப்ரி சார் செய்த சேவையை இங்கே நிற்கின்ற மனு குலம், இங்கே நிற்கின்ற மாணவ சமுதாயம், இங்கே நிற்கின்ற மக்கள் கூட்டம் யாருக்கு ஒரு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்து ஆற்றிய சேவைகள் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதது. கல்வித்துறைக்கு ஒரு இழப்பு, உயர்ந்த கல்விமான. ஊடகத்துறைக்கு ஒரு இழப்பு, ஊடகம் கலை இலக்கிய ஊடகத்துறைக்கு ஒரு இழப்பு. இத்தகைய முத்துறைகளே ஆற்றல் மிக்க ஒருவரை எதிர்பாராத வேலை. அதற்கு மாறாக அவர் காலமானது எங்களால் தவிர்க்க முடியாத கட்டமாக இருக்கிறது. ஜிப்ரி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அறிவிப்பாளருக்கு மேலாக சென்று அறிவை பகிர்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களை சிறப்பான முறையை பயிற்றுவிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றியிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பின்னர் அங்கிருந்து அவரது பிறந்த ஊரான கிழக்கு மாகாணத்தின் சாய்ந்தமருது ஒஸ்மன் வீதி இல்லத்திற்கு ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து இரவு இஷா தொழுகையை அடுத்து சாய்ந்தமருது அக்பர் பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜனாசா தொழுகையில் மக்கள் பிரதிநிதிகள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொழும்பு அகதியா பாடசாலையின் ஆண்கள் பிரிவின் 38வது வருடாந்த பரிசளிப்பு விழா தெஹிவலே எஸ்டிஎஸ் ஜெயசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது. அகதியா அதிபர் MVM ஃபாய்ஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மத்திய வங்கியின் பொது செலவுகள் திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி இதடெம் ஹாஷிம் கலந்து கொண்டார். சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் முன்னாள் பணிப்பாளர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். விசேட பேச்சாளராக அஷேக் முர்ஷித் முன்சிப் கலந்து கொண்டார். கொழும்பு அகதியா பாடசாலைகள் சம்மேளனத்தின் தலைவர் சிப்லி இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. இல்முதீன் என்ற வருடாந்த மலரும் வெளியிடப்பட்டது. முதல் பிரதியை இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் பெற்றுக் கொண்டார். மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அடுத்து நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு. யாழ் வல்வெட்டி துறை புனித செபஸ்டியார் ஆலயத்தின் 300வது ஆண்டு நிறைவு விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் நேற்று இடம்பெற்றது. அருட்தந்தை கேன்ஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திருப்பலியோப்பு கொடுத்தார். ஆலய புதிய நுழைவாயில் திறந்து வைக்கப்பட்டதோடு நூலும் வெளியிடப்பட்டது. முன்னாள் அருட்தந்தையர்கள், யாழ் குருமுதல்வர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி குழு தலைவர் எஸ் கனகரட்னம் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா, காதர் மஸ்தான், சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் தொடர்பட்ட பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட 12 பேர் மேலும் 14 நாட்களுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இன்று இவர்கள் கல்முறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட போது நீதிபதி IM ரிஸ்வான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாலிச்சேனை வட்டார வன அதிகாரிகள் மற்றும் விசட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 6 உளவு இயந்திரங்களுடன் 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குடும்பிமலை காட்டுப்பகுதியில் மாதுளு ஓய ஆற்றில் இவர்கள் மணல் அகழ்வில்
இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.